அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் வந்தை மாறத் திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்துச் செல்லும் நடவடிக்கையின் நான்காம் கட்டத்தில் கூடுதலாக முப்பத்தி ஆறு விமானங்கள் சவுதியிலிருந்து இந்தியாவிற்கு செல்லவிருப்பதாக சவுதியில் இருக்கும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விமானங்களுடன் சேர்த்து தற்பொழுது கூடுதலாக அறிவிக்கப்பட்ட முப்பத்தி ஆறு விமானங்களும் இந்தியாவின் திருச்சி டெல்லி திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட உள்ளன கூடுதலாக இயக்கப்பட உள்ள விமானங்களில் இரு விமானங்கள் மட்டுமே தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த இரு விமானங்களும் தமிழகத்தில் இருக்கும் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காம் கட்டத்தில் இதற்கு முன்னராக அறிவிக்கப்பட்ட விமானங்களில் சவுதியிலிருந்து தமிழகத்திற்கு எந்த ஒரு விமானமும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சவுதியிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் விமானங்களின் விவரம் பின்வருமாறு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தமாமிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜெத்தாவிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் இயக்கப்பட உள்ளது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை